ஜான்சன். இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோன்னா, 2023-2024 நிதியாண்டில் கல்வியாண்டில் ஆர்டிஇ சட்டத்தின் கீழே மாணவர்களை சேர்ப்பதற்கான விண்ணப்பிக்கும் காலம், என்னென்ன ஆவணங்கள் தேவை, இது குறித்து அதிகாரப்பூர்வமாக அரசு தரப்பில் ஒரு செய்தி வெளியீடு வெளியிட்டிருக்காங்க. அது குறித்த விரிவான தகவலை இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்தது, என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்பில் உள்ளது. மோட்டிவேஷன், கிராம சபை அஜெண்டா, ஏரிய சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய உழைப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக்குடைகள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, கோவிட்19 அரசு நலத்து திட்டங்கள், உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஏ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளா 600க்கும் மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்குமா பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பயனுள்ள இருந்தால் மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னோட பதிவுகள் உங்களுக்கு ஒன்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ கண்டுகளை போகலாம். ஆர்டிஇ, இது தமிழக அரசினுடைய அதிகாரப்பூர்வ வெப்சைட்டு. இந்த வெப்சைட்ல பிரஸ் ரிலீஸ்ல வந்து தற்போது ஒரு முக்கியமான செய்தி வெளியீடு வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னு நம்ம பார்க்க இருக்கிறோம். ஏப்ரல் 14 வெளியிட்டிருக்காங்க. ஆர்டிஇ சட்டம், 2009 தனியார் பள்ளிகளில் 2023-2024 கல்வியாண்டில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பம் கோரப்பட்டுள்ளது. குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 சட்டப்பிரிவு 12(1)(c)-ன்படி 2023-2024 நிதியாண்டுக்கான 25% இட ஒதுக்கீட்டின்படி கீழ் வாய்ப்பு மறுக்கப்பட்ட மற்றும் நலிவடைந்த பிரிவினரின் குழந்தைகளுக்கு சிறுபான்மையற்ற தனியார் சுயநிதி பள்ளிகளில் நுழைவு நிலை வகுப்பில், அதாவது எல்கேஜி முதல் நடைபெற்று வரும் வகுப்புகள் பள்ளிகளில் எல்கேஜி வகுப்பிலும், 1ஆம் வகுப்பு முதல் நடைபெற்று வரும் பள்ளிகளில் 1ஆம் வகுப்பிலும் சேர்க்கைக்கு 20/4/2023 முதல் 18/5/2023 வரை rtetnschools.government.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம். 18/5/2023 வரை பெறப்படும் விண்ணப்பங்களை பரிசீலனை செய்து தகுதியான விண்ணப்பங்கள் சார்ந்த விவரங்களும், விண்ணப்பம் நிராகப்பட்ட பின் அதற்கான காரணங்கள் இணையதளத்தில் சம்பந்தப்பட்ட பள்ளி தகவல் பலகையிலும் 21/5/2023 மாலை 5 மணிக்கு வெளியிடப்படும். மேற்காணும் திட்டத்தின் கீழ் எல்கேஜி வகுப்பிற்கு விண்ணப்பிக்கும் குழந்தைகள் 1/8/2019 முதல் 31/7/2020க்குள்ளாகவும், 1ஆம் வகுப்பிற்கு விண்ணப்பிக்கும் குழந்தைகள் 1/8/2017 முதல் 31/7/2018க்குள்ளாகவும் பிறந்திருக்க வேண்டும். பெற்றோர்கள், விண்ணப்பதாரர்கள் கீழ்கண்ட சான்றிதழ்களை உரிய அலுவலரிடம் பெற்று பதிவேற்றம் செய்ய வேண்டும். பிறப்பு சான்றிதழ், வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினர் கீழ் விண்ணப்பிக்க சாட்சி சான்றிதழ், வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவினர் கீழ் விண்ணப்பிக்க உரிய சான்றிதழ், நலிவடைந்த பிரிவின் கீழ் விண்ணப்பிக்க பெற்றோரின் ஆண்டு வருமானம் 2 லட்சத்திற்கு கீழ் உள்ள வருமான சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ். பெற்றோர்கள், விண்ணப்பதாரர்கள் இணைய வழியாக எங்கிருந்து வேண்டுமானாலும் விண்ணப்பிக்கலாம். மேலும் முதன்மை கல்வி அலுவலர், மாவட்ட கல்வி அலுவலர், வட்டார கல்வி அலுவலர், ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி வட்டார வள மைய அலுவலகங்களில் கட்டணமின்றி விண்ணப்பிக்க தக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நிர்ணயிக்கப்பட்ட இடங்களை விட கூடுதலாக விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருப்பின் சம்பந்தப்பட்ட பள்ளியில் 23/5/2023 குழுக்கள் நடத்தப்பட்டு சேர்க்கைக்கான குழந்தைகள் தெரிவு செய்யப்படுவர். சேர்க்கைக்கு தெரிவு செய்யப்பட்ட குழந்தைகளின் பெயர் பட்டியல் விண்ணப்ப எண்ணுடன் 24/5/2023 இணையதளத்திலும் மற்றும் சம்பந்தப்பட்ட பள்ளியின் தகவல் பலகையிலும் வெளியிடப்படும். சேர்க்கைக்கு தெரிவு செய்யப்பட்ட குழந்தைகளை 29/5/2023 சம்பந்தப்பட்ட பள்ளியில் சேர்க்க வேண்டும். இது சார்ந்து பெற்றோர்கள், விண்ணப்பதாரர்கள் ஏதேனும் தகவல்களை கேட்க விரும்பினால் சம்பந்தப்பட்ட மாவட்டத்தின் முதன்மை கல்வி அலுவலகம், மாவட்ட கல்வி அலுவலகம் அல்லது தனியார் பள்ளிகளை அணுக வேண்டும் என்று தெரிவிக்கப்படுகிறது. தனியார் பள்ளிகள் இயக்குனர். ஓகே, இது தொடர்பாக ஒரு போட்டோஷாப் உங்களுக்கு காமிக்கிறேன். தேவையான ஆவணங்கள் வந்து குழந்தையின் புகைப்படம், குழந்தையின் பிறப்பு சான்றிதழ், குழந்தையின் சாதி சான்று, குழந்தையின் இருப்பிட சான்று, பெற்றோரின் வருமான சான்று, ஆண்டு வருமானம் 2 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும், பெற்றோரின் ஆதார் அட்டை. விண்ணப்பிக்கும் காலம் ஏப்ரல் 24 மே 18 பதினெட்டாம் தேதிக்குள்ள
சாதி சான்று பெறக்கு குழந்தையின் ஆதார், பெற்றோரின் சாதி சான்று அல்லது டிசி மற்றும் ஸ்மார்ட் கார்டு தேவை. இருப்பிட சான்று பெற குழந்தையின் ஆதார், ஸ்மார்ட் ரேஷன் கார்டு. வருமான சான்று பெற தாய் அல்லது தந்தையின் ஆதார், ஸ்மார்ட் ரேஷன் கார்டு. 10 நாட்களில் சான்றிதழ் கிடைக்கும். எனவே குயிக்காக டக்குன்னு இந்த டாக்குமெண்ட்லாம் நீங்கள் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஓகே, இல்லைனா உடனடியாக இசேவை மையம் மூலமாக அப்ளை பண்ணி உங்களுடைய கிராம நிர்வாக அலுவலரை பார்த்து இந்த ஆர்டி ஸ்கில் நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ரெக்வெஸ்ட் பண்ணி அப்ரூவ் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா சர்டிஃபிகேட் இருந்தால் தான் இந்த ஆன்லைனில் அப்லோட் பண்ணி ஆர்டி சர்டிஃபிகேட்டில் விண்ணப்பிக்க முடியும். இன்னும் ஆன்லைனில் அந்த விண்ணப்பிக்கிற ஃபெசிலிட்டி வந்ததுக்கப்புறம் இன்னொரு காணொளி கண்டிப்பாக வெளியிடுறேன். இந்த தகவலை உங்கள் அருகில் இந்த ஏஜில் உள்ள பிள்ளைங்க யாரும் இருந்தால் அவருடைய பெற்றோர்களுக்கு இந்த வாய்ப்பை தெரியப்படுத்துங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவில் உங்களுக்கு வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.